ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை இந்த சத்தத்தின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எங்களுடைய ஆலயத்திலே உபவாச ஜபம் நடைபெறுவதனாலே வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுவாராக. இன்றைக்கு இயேசு செய்த அற்புதங்களிலே நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்குறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் லூக்காளின் சுவிசேஷம் 14:1 இந்த சம்பவங்கள் வருகிறது. ஓய்வு நாளிலே ஒரு பரிசேயனுடைய தலைவனுடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படி அங்கே போயிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பதாக இருந்தான். என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இந்த இடத்துல இயேசு சாப்பிடுவதற்காக ஒரு இல்லத்திற்கு போயிருக்கிறார். அங்கே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பரிசேயனுடைய தலைவனுடைய வீடாக இருக்கிறது. அங்கே நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயேசு அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். உடனே இயேசு அவர்கள் அமைதியாக இருந்ததை பார்த்து அந்த நீர்க்கோவை வியாதியாக இருந்த மனுஷனை அழைத்து சுஸ்தமாக்கி சுகமாக்கி அவனை அனுப்பிவிட்டார். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பதினாலே அங்கே அந்த வியாதி உள்ள மனுஷன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த வீட்டில் உள்ள மனிதனாக இருப்பதற்கு அது வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் 4 சொல்லப்படுகிறது, அவனை சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் அந்த வீட்டை விட்டு போய்விட்டான். அந்த வீட்டிலே உள்ள மனிதனாக இருந்தால் அங்கே தான் இருந்திருப்பான். ஆனால் அவர் அந்த வீட்டிற்கு போகும் பொழுது அவருக்கு முன்பதாக அந்த மனிதன் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பதாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இயேசு வருவார் என்று சொல்லி அந்த வீட்டிலே அந்த வியாதி உள்ள மனிதனை அவர்கள் அழைத்து வைத்திருந்திருக்கலாம். இங்கே நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு தர்க்கங்கள் வருகிறது. ஓய்வு நாளிலே சுகமாக்கலாமா என்று சொல்லி. ஓகே, அது நமக்கு முக்கியமல்ல. இயேசு சுகமாக்கினது தான் நமக்கு முக்கியம். இந்த மனுஷன் அவரிடத்தில் கேட்டதாகவும் அங்கே சொல்லப்படவில்லை. அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கினார் என்று, கூப்பிட்டு அவனை சுஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு வந்த வீட்டிலே சுகம் உண்டு. இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் உண்டு. இயேசு வந்த வீட்டிலே அன்பு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்தால் நமக்கு இருக்கிற வியாதிகளை மாற்றுகிறவர். அல்லது இயேசு இருக்கிற வீட்டிற்கு நாம் சென்றால் நம்முடைய வியாதிகள் மாறும். இதுதான் இதில் முக்கியமாய் கருதப்படுகிறவை. அது எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை. நீர்க்கோவை வியாதி என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி உள்ள மனுஷன். கர்த்தர் அவனை சுகமாக்கினதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். உங்களுக்கும் இது போன்ற வித்தியாசமான வியாதிகள், டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், வெளியிலே சொல்லப்பட முடியாத வியாதிகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே கேள்வி கேட்டிருந்தேன், அநேகர் பதில் அனுப்பியிருந்தீர்கள். பதில் அனுப்பிய அனைவருக்கும் நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது பதில் அனுப்பியுடைய பெயர்களை நீங்கள் திரையில் பார்க்கலாம்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு சோத்திரம். நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷனை குணப்படுத்தினது போல ஆண்டவரே, வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளுக்கான கேள்வி, இயேசுவானவர் யாருடைய வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படி சென்றிருந்தார்? இயேசுவானவர் யாருடைய வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படி சென்றிருந்தார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கிற 9489487878 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களுக்கு பதில் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.